ஸோ இப்போ திண்டிவனம் டோலை தாண்டியாச்சு. திண்டிவனம் டோலை தாண்டி காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கேன். ஸோ காஃபி குடித்தாச்சு, இப்போ கிளம்புறோம். ஓகே, ஸோ திண்டிவனத்து முன்னாடி இருக்கும். ஸோ ஒரு கார் வரு. ஓகே, எடுத்தாச்சு. சீட் பெல்ட் போடுறவங்க போட்டுக்கோங்க. கத்த ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ திண்டிவனத்துக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணோம், காஃபி குடித்தாச்சு, இப்போ கிளம்பியாச்சு. நடுவில் வரும்போது ஒரு 2 வேனு எஸ்டி கொரியர்ஸ் ஃபஸ்ட்டு டிரைவிங் வெறித்தனமாக ஓட்டுறானுங்க, முடியல. அதாவது ஒரு நார்மல் பைக்கை வந்து எப்படி கட் பண்ணி எடுப்பாங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துன்னு வரானு. பார்ப்போம், நம்ம இதோ இப்போ போகிற வழியில் பார்ப்பீங்க நீங்கள் திரும்ப ரிட்டர்ன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 hour. நம்ம கடைசியாக நிறுத்தி காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறமா, சாரி காஃபி சாப்பிட்டதில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். கடலை, வேர்க்கடலை, பட்டாணி. நைட்டு தூக்கம் வரக்கூடாதுன்றத காரணத்துக்காக இது வந்து பாண்டிச்சேரி அந்த இது லெஃப்ட் எடுக்கிறது. ஸோ ரைட்டில் போனாலும் திண்டிவனம், லெஃப்டில் இந்த இதில் இறங்கியாச்சுன்னா நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிடலாம். பாண்டிச்சேரி அந்த ரோடுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆரியாஸ்ன்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் ஹோட்டல் ஆரியாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 12:30 தான் ஆகும், சாரி 1 மணி ஆக போகுது. நைட் டைம் டிரைவிங் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்லா ஓட்டினான்னா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதான் நீங்கள் ஓட்டலாம். நைட் டிரைவிங் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான டிரைவிங் தான். நீங்கள் பாருங்கள், இண்டிகேட்டர் போடுறாப்புல ஆரம்பிச்சு நேர்றாப்புல அவனும் திரும்பாம வந்துகிட்டே தான் இருக்கேன். சரி, நம்மளும் போயிடுவோம். சேர்ந்தே போயிடுவோம். பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பைக்லேயே வராங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு. ஹெல்மெட் கூட போடல. ஹெல்மெட் போடாமல் ஓட்டக்கூடாது, அது வந்து பைபாஸில் ரிஸ்க் அதிகம். காரில் சீட் பெல்ட் மாதிரி பைக்கில் ஹெல்மெட். ஆடியோ மட்டும் ஓடிக்கிட்டேன்.
அதாச்சும் வருவோம். விழுப்புரத்துல எத்தனை கிலோமீட்டர் அந்த ரைட் எடுக்கிறது? விழுப்புரத்துல இருந்து கம்மி தான் ஒரு 20 கிலோமீட்டர். ரைட்டு விபத்து பகுதியும் போட்டிருக்கு, பேரிகேட் ஃப்ரண்ட்ல நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு டிராபிக் இல்லாம டக்குன்னு வந்து டிராபிக் ஆகுதுன்னா. போற வண்டிக்கு நீங்க ஐபிஎம் போட்டீங்கன்னா அவங்களோட பேக் வியூ மிரரோட ரிஃப்ளெக்ஷன்லயே அவங்களுக்கு தேவையில்லாம கண்ணு பாதிக்கும். அந்த இதுலயே வந்து கவனத்தை திரும்பி எங்கனாச்சும் கொண்டு போயிட்டு அவங்க வண்டிய பொல்யூஷன்ல ஆகலாம். ஸோ அதனால ஐபிஎம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. இப்ப நான் இந்த வண்டி பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். ஸோ ஐபிஎம் கட் பண்ணி தான் நான் போயிட்டு இருக்கேன், லோ பீம்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த கேஸ் வந்துட்டு நான் இப்ப அவங்களை ஓவர்டேக் பண்ணதுக்கு அப்புறமா ஐபிஎம் போடலாம். ஃப்ரெண்ட்ல போற பஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் போட்டிருக்காங்கல்ல, எவ்வளவு விசிபிளா இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவு விசிபிளா இருக்கு உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர். ஒன்னும் தெரியல, கண்ணு கூசுதுங்களா? கண்ணு கூசுதுன்றதோட பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, உங்களுக்கு அந்த எல்இடி லைட் போட்டிருக்காங்க. எல்லா லைட்டும் எரியற மாதிரியே தான் இருக்கு. இப்போ இதுல வந்துட்டு பிரேக் அடிச்சா எரியுதா, இண்டிகேட்டர் போட்டா எரியுதா, போட்டா எரியுதா, அதுல வேற ஒரு ஃபேன்சி லைட் வேற போட்டுருக்காங்க. ஆமா, இண்டிகேட்டர் போடுறோனா இல்லையானு கூட தெரிய மாட்டேங்குது, எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு. நடுவில் உள்ள போடுறாங்க, போறதுனால என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிக்கும். இந்த பேரிகேட் போறதே ஸ்லோவா போகணுன்றதுக்காக தான். அதுலயுமே ஓவர்டேக் பண்ண போகணும்னு நினைச்சா என்ன பண்றது? டோல், விக்ரவண்டி டோல், இப்போ வரைக்கும்
3 toll, 3 toll, அதுல 3 toll கிராஸ் பண்ணிடலாம். ஒன்றுலேருந்து ஸ்கூல்ஸ் காலேஜ் ப்ளஸ் வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்களே. சூப்பர், 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி. எண்ட் ஆஃப் இயர்ஸ் ரொம்ப பிடிச்சது. March 24th, 2020 லாக்டவுன் அதான் சொல்லுவாங்க. 24th evening 6 o'clock அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னமும் லாக்டவுனில் தான் இருக்கும். சில ஹாஸ்பிட்டல்ஸில் இன்னமும் வந்துட்டு கோவிட் வேக்சினேஷன் வந்துட்டு ஃப்ரீயாகவே போடுறாங்க. கிண்டியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலில், அது பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல, ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் எப்படி என்னன்ட்டு. ஸோ என்னோடய டாக்டர் வந்துட்டு என்ன எனக்கே அட்வைஸ் பண்ணார், இந்த மாதிரி யாராவது போடாமல் இருந்தாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தயவு செய்து போட சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் தயவு செய்து கோவிட் வேக்சினேஷன் போடுங்க, போடாமல் இருக்காதீங்க. ஸோ 2 dosages நல்லது தான், போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சமாவது தடுக்கும் கொரோனா அஃபெக்ட் ஆகிறதுலேருந்து. விருதுநகர் ரீச் ஆயாச்சு. விருதுநகர் ரீச் ஆனதுக்கு அப்புறமா செந்தில் விலாஸ்ன்ற ஹோட்டலில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். இங்கே சில பல கலக்கிகள், டீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து எங்களோட பயணத்தை தொடர்றோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் திருநெல்வேலி நாங்கள் ரீச் ஆனதை பார்ப்பீங்க. அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறமா என்னென்ன பண்ணுறோம், என்ன பார்க்குறோன்றதை கொண்டு வரோம். ஸோ ஸ்டே டியூன்ட், 360 degree என்டர்டெயின்மெண்ட் ஃபார் யூ. இந்த சேனலில் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த சேனலில் இதுக்கு மேலே எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மறக்காமல் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட், அண்டில் தென் பை.